Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 2 of PGT Abbey. We are discussing R.V. Sheridan's The School for Scandal, and we are with the first act, and we have seen what happens in Lady Sneerwell's home. We have Lady Sneerwell, we have Joseph Surface, and then we have the entry of Maria, and Maria is very much disturbed by gossiper by name, Sir Benjamin Backbite, and Benjamin Backbite's uncle, Mr. Old Crabtree. அப்ப அந்த பெஞ்சமின் பாக்வைட் பத்தி சொல்லும் பொழுது, பெஞ்சமின் பாக்வைட் இஸ் அ போயட் அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க, பட் ஹி இஸ் நாட் அ வெரி குட் போயட். அண்ட் யூ ஃபைண்ட் தட் எவ்ரிபடி இஸ் பிரைசிங் சர் பெஞ்சமின் பாக்வைட், இன்க்ளூடிங் லேடி ஸ்னேவல், அண்ட் யூ ஹாவ் அனதர் லேடி பை நேம் மிஸ்ஸஸ். வாட் இஸ் த நேம் ஆஃப் த லேடி? மிஸ்ஸஸ் கேண்டா. மிஸ்ஸஸ் கேண்டர் அப்படிங்கிறவங்களும் பெஞ்சமின் பாக்வைட்டை பத்தி பேசுறாங்க. அண்ட் தென் வி சா what are the what are the scandals that are discussed in the through the mouth of Mrs. Kanda. And then now we have the entry of Mr. Crabtree, and Mrs. Crabtree is also very good at spreading rumor, very good at gossiping. ஏன்னா வயசானவங்க சில நேரங்கள்ல இந்த மாதிரி அடுத்தவங்கள பத்தி போட்டு வாயில மெல்ற வேலையும் செய்வாங்க. And then this man starts to speak about Miss Nicely. And in a story of Dingadina, there was a lady by name Miss Nicely, and this lady actually married her own footman. Who is footman? Dingadina, a servant whose duty includes admitting visitors and waiting at the table. You know, am I a girl of high status? What did she do? She should be marrying a gentleman, but she fell in love with her own servant. வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரனோடு அவ என்ன பண்ணிட்டா, ஓடி போயிட்டா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இது எவ்வளவு மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை பத்தி நிறைய தப்பு தப்பான விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. Did you get all these things, teachers? Yes, sir. Now, regarding Lady Nicely, Lady Nicely பத்தி மிஸ்ஸஸ் கேண்டர் என்ன சொல்றாங்கன்னா, you know this story that is spread in the society about Lady Miss Nicely is going to be very damaging. And when Miss Nicely hears about this story, she will be very much worried, because all through she was so prudent, she was very cautious, and she was very reserved. எதுக்காக அவங்க ரொம்ப ப்ரூடண்டா இருந்தாங்க, ஏன் ரொம்ப கான்சியஸா இருந்தாங்க, ஏன் ரிசர்வ்டா இருந்தாங்க அப்படின்னா, she wanted to avoid falling prey to all these gossips. மற்றவங்க நம்மளை பத்தி எதுவும் தப்பா சொல்லிடக்கூடாது. நம்ம யாராவது ஒரு பையனோட எங்கேயாவது ரோட்ல பேசிட்டு நின்றுட்டு இருந்தோம், நம்மளுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், அல்லது நம்மளுடைய ஒரு டிஸ்டன்ட் கசினா இருக்கலாம், அவங்க கூட கூட சில கேர்ள்ஸ் வந்து பேசுறதுக்கு யோசிப்பாங்க அப்படின்னா. ஏன்னா தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு கசின்னு தெரியாது. அவங்க பொண்ணு வந்து ஒரு பையனோட பேசிக்கிட்டு இருந்தாங்க, டெய்லியும் அந்த இடத்துல இருந்து பேசுறாங்க அப்படின்னு இன்னொருத்தர் போய் சொல்லுவாங்க. மூணாவது, அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, தேவர் ஹக்கிங் ஈச்சத, தேவர் கிஸ்ஸிங் ஈச்சத அப்படின்னு இந்த ஊரு நாலு பேரு நாலு விதமா நாலு ஸ்டோரியை கிரியேட் பண்ணிடுவாங்க. அதனால இந்த லேடி என்ன பண்ணாங்க, ரொம்ப கான்சியஸா நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து பேசினாதானே இந்த பிரச்சனை வரும், பேசாம ரிசர்வ்டா இருப்போம். நாங்க அண்ட் பிகாஸ் ஷி வாஸ் ரிசர்வ், அவர் வீட்டுக்குள்ளார இருக்கிற சர்வெண்டோடு என்ன பண்ணாங்க, கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டோரிய பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. டிட் யூ கெட் திஸ் இன்ஃபர்மேஷன்? எஸ் சார். அண்ட் தென் தேர் இஸ் எ ஸ்டோரி அபவுட் அ பர்சன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலி when there is a man who is very duty conscious, and there will be some story associated with health, and the mari or storyum create panniruvanga abdin solumbodhu, there is Mrs. Kanda, she is going to speak about high about Sir Benjamin Backbite. Sir Benjamin Backbite udaya speciality enna abdin kettingana, he will carry the most injurious tales possible. Avan vandu or chinna story sonna podum, அந்த ஸ்டோரிய நாலா திருச்சி எட்டா பெருக்கி பதினாறா அப்படியே என்ன பண்ணுவாரு, பெருசு பெருசா ஆக்கி, ஷி வில் மேக் த டேல் மோர் இன்ஜூரியஸ் டு த பர்சன். வென் த ஸ்டோரி ரீச்சஸ் த ஆக்சுவல் பர்சன்ஸ் இன்வால்வ் இன் தட் ஸ்டோரி, தே வில் பி வெரி மச் இன்ஜர்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹவு சார் பெஞ்சமின் டேமேஜ் த கேரக்டர் ஆஃப்
மிஸ் ஷெப்பர்ட். ஏன் மிஸ் ஷெப்பர்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஷி ஹேட் அ லவர் அண்ட் ஹவு டிட் சர் பெஞ்சமின் டேமேஜ் த ரிலேஷன் பிட்வீன் மிஸ் ஷெப்பர்ட் அண்ட் ஹர் லவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ஸ்ப்ரெடிங் சம் இன்ஜூரியஸ் டேல் அபவுட் த கேரக்டர் ஆஃப் மிஸ் ஷெப்பர்ட். அந்த மிஸ் ஷெப்பர்டை பத்தி ரொம்ப மோசமான ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி அந்த ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி கலரிங் பண்ணி அவர் ஸ்ப்ரெட் பண்ணாரு. அந்த லவர் ஆஃப் மிஸ் ஷெப்பர்ட் கேள்விப்பட்டு என்ன பண்ணாரு, ஹி ப்ரோக் த ரிலேஷன்ஷிப் வித் மிஸ் ஷெப்பர்ட். நவ் லேடி ஸ்னியர்வெல் இஸ் ஆஸ்கிங் ராப்ட்ரி, கம் ஆன் ஐ விஷ் டு நோ ஹவ் யூ ஸ்ப்ரெட் த காசிப்ஸ் அப்படிங்கும் போது, நவ் கிராப்ட்ரி இஸ் கோயிங் டு கிவ் அ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஹவு காசிப் ஸ்ப்ரெட்ஸ். ஒரு தப்பான ஒரு செய்தி எவ்வாறு உருவாக்கி எவ்வாறு அது ஸ்ப்ரெட் பண்ணப்படுகிறது என்பதை பத்தி சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹி ஸ்பீக்ஸ் அபவுட் ஒன் ஈவினிங் தட் ஹேப்பன் வாட் ஹேப்பன் அட் மிஸ்ஸஸ் பாண்டோஸ் அசம்பிளி. மிஸ் பாண்டோ அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, ஷி ஹேட் அ கேதரிங், அங்க ஒரு ஈவினிங்ல எல்லாமே அசம்பிள் ஆயிருந்தாங்க. அண்ட் தென் தேர் வாஸ் த ரெஃபரன்ஸ் டு அ கேர்ள், பீப்புள் ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் அபவுட் மிஸ் லெட்டிட்டா ஷெப்பர்ட். ஏன் லெட்டிட்டா ஷெப்பர்ட் லிவ்ட் இன் அ பிளேஸ் கால்டு நோவா ஸ்காட்டியா, அண்ட் தேர் ஷி வாஸ் ஹேவிங் அ ஷீப். தன்னுடைய வீட்டில் வந்து ஒரு ஷீப் வச்சிருந்தா, அந்த ஷீப் வந்து ரெண்டு குட்டிகளை ஈந்தன, அண்ட் இட் வாஸ் ட்வின்ஸ். அந்த ஸ்டோரியை வந்து ஒருத்தர் வந்து பேசியிருக்கிறாங்க. அதை கேட்டோன்னே தேர் வாஸ் அ ஓல்டு டோவேஜா, டோவேஜர்னா விடோ, தேர் வாஸ் அ ஓல்டு டோவேஜர் லேடி பை நேம் டன் டிசி. ஷி வாஸ் அ டன்ஸ் அண்ட் ஷி வாஸ் ஆல்வேஸ் டிசி, அப்படியே கரக்கத்திலே இருப்பா. அவ வந்து என்ன பண்றா, திடீர்னு முடிச்சு என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டா, அண்ட் ஷி வாஸ் பார்ஷியலி டெஃப். ஷி டிட் நாட் கெட் த ஃபுல் ஸ்டோரி, ஷி காட் த ஸ்டோரி த ஹாஃப் ஆஃப் த ஸ்டோரி. என்ன அப்படின்னா, ஹாஃப் வாட் இஸ் தட், மிஸ் லெட்டிட்டா ஷெப்பர்ட் ஹேட் ட்வின்ஸ். அதுல ஃபுல் ஸ்டோரி என்ன, மிஸ் லெட்டிட்டா ஷெப்பர்ட் ஹேட் நோவா ஸ்காட்டியா ஷீப் அண்ட் தட் நோவா ஸ்காட்டியா ஷீப் ப்ரொடியூஸ்ட் டூ ட்வின்ஸ். இதுதான் ஃபுல் ஸ்டோரி. ஆனா இவ அந்த அறகுறையா அதை கேட்கிறா. என்ன அப்படின்னா, மிஸ் லெட்டிட்டா ஷெப்பர்ட் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் ஹேட் ட்வின்ஸ், இது ரெண்டையும் அவ மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிட்டா அங்க, அப்படியா மிஸ் லெட்டிட்டா ஷெப்பர்டுக்கு ட்வின்ஸ் பிறந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்பிளியில அவ என்ன பண்றா, தன்னுடைய பார்ட் ஆஃப் த வாட் ஷி அண்டர்ஸ்டூட் அதை வந்து மக்கள்கிட்ட சொன்னா, எல்லாரும் அதை கேட்டு சிரிச்சாங்க. வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட் மார்னிங் வாஸ் தேர் வேர் ரிப்போர்ட்ஸ் விச் வாஸ் ஸ்ப்ரெடிங் அபவுட் மிஸ் லெட்டிட்டா ஹேவிங் ட்வின் சில்ட்ரன். அண்ட் தென் within a few days the whole town was on fire and people started speaking about the gender of the children. ஒருத்தர் என்ன சொன்னாங்க, அவளுக்கு ரெட்ட குழந்தைங்க பிறந்துச்சு, அதுல ஒரு பாய் ஒரு கேர்ள், and someone started naming a man as the father of these two twins. இந்த மாதிரி தான் ரூமர்ஸ் பரவுது. அரைகுறையா ஒரு விஷயத்தை கேட்டு அதை பத்தி நம்ம கேட்கும் பொழுது அதை வந்து என்ன பண்ணுவாங்க, மற்றவர் கேட்டு 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 ஸ்ப்ரெட் ஆயிடும். ஆர் யூ தேர் டீச்சர்ஸ்? எஸ் சார். இப்போ நமக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வரப்போகுது. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜோசப் சர்ஃபேஸ் இஸ் வெரி மச் இன்வால்வ் இன் திஸ் பர்டிகுலர் கேங் ஆஃப் காசிப்பர்ஸ். அண்ட் அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, கிராப்ட்ரி கிராப்ட்ரி வந்து ஜோசப் சர்ஃபேஸ் கேட்குறாரு, ஐ ஹர்ட் தட் யுவர் அங்கிள் வாட் இஸ் ஏ சர் ஆலிவர் சர்ஃபேஸ் இஸ் அரைவிங் சூ, இஸ் இட் ட்ரூ அப்படின்னு கேக்குறாரு. உங்க அங்கிள் வர போறதாக நான் கேள்விப்படுறேனே, அது உண்மையா அப்படின்னு அவர் கேக்குறாரு. அதற்கு என்ன சொல்றாரு மிஸ்டர் ஜோசப் சஃபிஸ், நோ நோ மை அங்கிள் மே கம் பட் நாட் சூனர். அண்ட் தென் கிராப்ட்ரி இஸ் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் சர் ஆலிவர் சஃபேஸ். வேர் வாஸ் சர் ஆலிவர் சஃபேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வென் த பிளே பிகின்ஸ் ஆலிவர் சஃபேஸ் was in East Indies. எவ்வளவு காலம் ஒரு ஈஸ்ட் இண்டீஸ்ல இருந்தாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்க ஆக்ட் டூக்கு போகணும், வேர் சார் பீட்டர் டீசில் அண்ட் சார் வாட் இஸ் ஏ யூ ஹாவ் த சர்வன் ராலே, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரு ஒரு இன்ஃபர்மேஷன் சார், ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, எல்லாரும் தேர் ஆர் ரூமர்ஸ் தட் சார் ஆலிவர் சர்ஃபேஸ் வில் பி அரைவிங் சூன் பட்
ஹி ஹாஸ் ஆல்ரெடி அரைவ்ட் அண்ட் ஹி இஸ் இன் த டவுன். இங்கே தான் இருக்காரு, ஆனால் ஹீ இஸ் மெயின்டைனிங் சீக்ரசி. எதுக்காக அந்த சீக்ரசி அப்படின்னா, ஹி ஹாஸ் ஹர்ட் லாட் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் அபவுட் ஹிஸ் டூ நெவ்யூஸ், சம் பாசிட்டிவ் ரிப்போர்ட் அபவுட் ஜோசப் சர்ஃபேஸ் அண்ட் சம் நெகட்டிவ் ரிப்போர்ட் அபவுட் சார்ல்ஸ் சர்ஃபேஸ். இது உண்மையா அப்படின்னு அந்த உண்மை நிலவரத்தை கண்டு அறிவதற்காக அவர் என்ன பண்ணாரு, ஹீ ஹாஸ் சர்டன் பிளான்ஸ் அண்ட் ஹீ இஸ் தேர், ஹீ வாண்டட் மீ டு இன்ஃபார்ம் யூ தட் ஹீ இஸ் இன் த டவுன், பட் யூ ஷுட் நாட் பி டிஸ்க்ளோசிங் திஸ் ஃபேக்ட் டு எனிபடி அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, என்னுடைய நண்பன் வந்துட்டானா, என் நண்பன் வந்து நானும் என் நண்பனும் சந்தித்து சுமார் 16 ஆண்டுகள் ஆகிவிட்டன, இட்ஸ் ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸ். ஸோ அங்கிருந்து நீங்க இங்க ப்ரீவியஸா இருக்கிறது ஜம்ப் பண்ணி பாத்தீங்கன்னா, ஸோ ஆலிவர் சர்ஃபேஸ் இஸ் அவே ஃப்ரம் திஸ் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி ஃபார் 16 லாங் இயர்ஸ் அண்ட் ஹி ஹஸ் பீன் ஸ்பெண்டிங் டைம் இன் ஈஸ்ட் இண்டீஸ். இந்த இன்ஃபர்மேஷன் கிளியரா இருக்கு? எத்தனை வருஷம் அங்க இருந்தாரு ஈஸ்ட் இண்டீஸ்ல? 16 இயர்ஸ். அதோட இன்னொரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஹவு லாங் டிட் சார் ஆலிவர் சர்ஃபேஸ் அண்ட் சார் பீட்டர்ஸ் டீசில் ஹேவ் நாட் சீன் ஈச் அதர் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். தே ஹேட் நாட் சீன் ஈச் அதர் ஃபார் சம் 16 இயர்ஸ். ஓகே, அப்படி சொல்லும் பொழுது நம்ம அவரை பத்தி கிராப்ட்ரீட எல்லாரும் அவர் கேட்டுட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு, ஐ திங்க் வென் ஹீ கம்ஸ் பேக், வென் சார் ஆலிவர் சர்ஃபேஸ் கம்ஸ் பேக், ஹீ வில் பி வெரி மச் டிஸ்டர்ப்டு பை த கண்டிஷன் ஆஃப் யுவர் பிரதர் சார்ல்ஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு அவன் சொன்னோன்னே, இப்ப ஜோசப் சர்ஃபேஸ் இஸ் அ பிரிட்டெண்டர். அவன் பாருங்க எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறதுக்கா என்ன சொல்றான், யா ஐ நோ மை பிரதர் இஸ் டிசிபேட்டட், இஸ் எக்ஸ்ட்ராவகண்ட், இஸ் அ லிபர்டைன், பட் ஐ திங்க் தட் ஹீ மே ரிஃபார்ம், அவன் நல்லவனா மாறிடுவான் சார் அப்படிங்கும் போது எல்லாருக்கும் தெரியும், அடே நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாருமே யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும், நடிக்காதடா அப்படின்னு ஓப்பனா சொல்லாம இங்க எல்லாரும் சொல்லிக்கிறாங்க, அமைதியா இருக்காங்க. Are you there, teachers? Yes, sir. Okay. அடுத்தது பாருங்க, ரொம்ப அழகான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. என்னன்னா, கிராப்ட்ரி இஸ் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் த கண்டிஷன் ஆஃப் சார்ல்ஸ் சர்ஃபேஸ். ஹி ஹேட் லாட் ஆஃப் வெல்த், பட் ஹி ஹாஸ் ஸ்பெண்ட் ஆல் த வெல்த் ஆன் ட்ரிங்க்ஸ், ஆன் கேம்பிளிங் அண்ட் ஆன் ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா கூத்து கும்மாலம் அடிச்சுட்டு இருக்கா, அதனால ஸ்பெண்ட் பண்ணிட்டான். நவ் ஹி ஹாஸ் நோ மணி, தட் இஃப் ஹி கெட் அ சான்ஸ் ஹி வில் பிகம் ஆல்டர்மென், ஹி வில் பிகம் அ ஆல்டர்மென் சம் டைம். நீ சொல்றத பார்த்தா ஒரு காலத்துல அவன் வந்து பெரிய மேயர் ஆயிடுவான்னு நீ சொல்றியோ அப்படின்னு கிண்டலா பேசுறாங்க. அந்த விஷயம் சொல்லி முடிச்சோன்னா, யூ ஃபைண்ட் சார் பெஞ்சமின் பேக் பை ட்ரைஸ் டு ஸ்பீக் அபவுட் சார்ல்ஸ் சர்ஃபேஸ் அண்ட் ஹீ இஸ் கோயிங் டு டேமேஜ் த கேரக்டர் ஆஃப் சார்ல்ஸ் சர்ஃபேஸ் அண்ட் நவ் வி கம் டு நோ மோர் அபவுட் த கேரக்டர் ஆர் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சார்ல்ஸ் சர்ஃபேஸ். வாட் டைப் ஆஃப் பர்சன் இஸ் ஹீ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை பத்தி சொல்லும் பொழுது, சார்ல்ஸ் சர்ஃபேஸ் இஸ் அ கிரேட்டர் ஸ்பிளெண்டர். இந்த இடத்துல த மீனிங் ஆஃப் ஸ்பிளெண்டர் இஸ் spendthrift, a man who spends money extravagantly, a man who spends money irresponsibly. Okay, he can sit down to dinner with a dozen of his own securities, have his core tradesmen waiting for in the antechamber, and an officer behind every guest chair. ellarukum nareya per yaaru undalum seri ellarum koodit poi ukkara vachi nalla vaangi kudupan appadi dhaan ella kaasiyum அவன் செலவு பண்ணா அப்படின்னு அவனை பத்தி பேசுறாங்க. இவங்க வேணும்னே யார பத்தி பேசுறாங்க, சார்ல்ஸ் சர்ஃபேஸ் பத்தி பேசுறாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு வூண்ட் மரியா, பிகாஸ் தே நியூ பிரிட்டி வெல் தட் மரியா ஹாஸ் லைக்கிங் ஃபார் சார்ல்ஸ் சர்ஃபேஸ். அதனால அவளை வேணும்னே தூண்டுறதுக்காக, அவளை வந்து இமோஷனலி டவுன் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவங்க இப்படி பண்றாங்க. அண்ட் மரியா பிகம்ஸ் வெரி மச் ட்ரபிள் and she says, your malice is intolerable, ungala neenga pesuradala intolerable la irukku, I think I should say goodbye, I'm moving out abin solittu Maria exits. Okay, at that time ladies nearwell is telling very clearly, I think Mr. Benjamin, you have lost this lady, because this lady of yours, who is this lady of Benjamin Backbite? Maria. Maria, this lady
இஸ் பென்சாண்ட். பென்சாண்ட்னா ஒண்ணும் இல்ல, ஷி ஹாஸ் அ ஸ்ட்ராங் டெண்டன்சி டுவர்ட்ஸ் சார்ல்ஸ் சர்ஃபேஸ் அண்ட் திஸ் இஸ் வெரி மச் விசிபிள் இன் த கலர் சேஞ்ச் இன் ஹர் ஃபேஸ். அவருடைய முகத்துல அப்படியே கலர் மாறிடுச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லுவோம். கிராப்ட்ரி என்ன சொல்றான், கமான் பெஞ்சமின் யூ மஸ்ட் கிவ் அப் கோயிங் ஆஃப்டர் திஸ் கேர்ள் அப்படின்னு அவன் சொல்றான். அண்ட் சார் பெஞ்சமின் என்ன சொல்றான், வாட் இஸ் திஸ் கேர்ள் கோயிங் டு டூ கோயிங் ஆஃப்டர் ஜோசப் வாட் இஸ் ஏ சார்ல்ஸ் சர்ஃபேஸ். ஹி டர்ன்ஸ் டு ஜோசப் சர்ஃபேஸ் அண்ட் சேஸ் யுவர் பிரதர் இஸ் அட்டர்லி அன்டன் கம்ப்ளீட்லி ஹி இஸ் லாஸ்ட். அவன்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஹி இஸ் நாட் ஈவன் வேர்தி ஆஃப் அ கினியா. அவன்கிட்ட ஒரு கையில ஒரு கினியா கூட இல்லை சார். வாட் இஸ் ஒன் கினியா அப்படின்னா தேர் இஸ் நாட் ஈவன் 1 பவுண்ட் அண்ட் 1 ஷில்லிங். அவ்வளவு கூட இல்லை சார், 1 பவுண்டு கூட அவன் கையில இல்லை. அந்த அளவுக்கு அவன் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறான். இப்படி தொலைச்சுக்கிட்டு இருக்க நிக்கிறவன் கையில இவ போய் இதனுடைய வாழ்க்கையை ஒப்படைக்க போறேன்னு இருக்காளே இந்த அறிவு கட்ட பொண்ணு அப்படின்னு. நான் என் பக்கத்துல வந்து ஐ ஹேவ் லாட் ஆஃப் மணி, ஐ கேன் சப்போர்ட் ஹர், ஐ கேன் மேக் ஹர் லிவ் ஹாப்பி லைஃப் ஃபேஷனபிள் லைஃப் அப்படின்னு சொன்னோன்னே டு ஆட் டு த டேமேஜிங் கிராப்ட்ரீ என்டர்ஸ் அண்ட் சேஸ் யூ நோ when I once met Charles Surface, I went to his house. I saw nothing was left except some empty bottles. சரக்கு நிறைய அடிச்சுட்டு வெறும் எம்டி பாட்டில் மட்டும்தான் இருக்கு. அண்ட் தென் தேர் வேர் அ ஃபியூ ஃபேமிலி பிக்சர்ஸ் அண்ட் ஐ திங்க் தோஸ் ஃபேமிலி பிக்சர்ஸ் ஆர் ஃப்ரேம்ட் இன் வெயின் ஸ்காட். வாட் யூ மீன் பை வெயின் ஸ்காட் அப்படின்னா உட்டன் பேனல்ல சைட்ல ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அது மட்டும்தான் இருக்கு. Why is this statement made here? Abina, it is a kind of foreshadowing. It's a kind of foreshadowing technique. Abina, pinnadi nadakka porada munnadi nama author vandu hint pannuvaru. Yen abdin pathina when Charles Surface doesn't have money, which becomes a very important episode. Yen abdin kettinga when he doesn't have money, he plans to auction all the family pictures. A family members oda portraits nariya irukku. அப்ப எல்லாத்தையுமே வந்து ஆக்ஷன் பண்ணணும்னு நினைப்பான். அப்ப இந்த ஆக்ஷனிங் சீன்ல யூ வில் ஹாவ் சர் ரோலன் அண்ட் யூ வில் ஆல்சோ ஹாவ் சர் ஆலிவர் சர்ஃபேஸ் கம்மிங் இன் டிஸ்கைஸ். அண்ட் ஆலிவர் சர்ஃபேஸ் வில் பி வெரி பர்டிகுலர் டு கெட் ஹிஸ் ஓன் போர்ட்ரேட். ஆனா அந்த போர்ட்ரேட்டை வந்து மட்டும் சொல்லுவான், இந்த வீட்டுல இருக்கிற எல்லா போர்ட்ரேட்டையும் நீங்க எடுத்துக்கோங்க, பட் ஐ வில் நாட் பார்ட் வித் த போர்ட்ரேட் ஆஃப் திஸ் ஜென்டில்மேன் பிகாஸ் திஸ் ஜென்டில்மேன் இஸ் மை அங்கிள். And this gentleman has been very kind to me. He has been providing me with all that I want. And I will not part with this portrait. Come what may. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த போர்ட்ரேட்டை மட்டும் நான் கொடுக்க மாட்டேன். இது சர் ஆலிவர் சர்ஃபேஸ் உடையது. இவர் என்னுடைய அங்கிள், எனக்கு ரொம்ப உதவி செஞ்சவர். He loves me and I also like him. அப்படின்னு சொன்னோன்னே இது வரைக்கும் சார்லஸ் சர்ஃபேஸ் பத்தி நெகட்டிவ் ஒப்பீனியன் வச்சிருந்த சார் ஆலிவர் சர்ஃபேஸ் ஹூ இஸ் இன் டிஸ்கைஸ், அவர் என்ன பண்ணுவார், ஹி வில் ஸ்டார்ட் லவ்விங் சார்லஸ் சர்ஃபேஸ் அண்ட் வில் சே வாட் எவர் பி த சர்க்கம்ஸ்டன்ஸ் இஃப் த ஹோல் வேர்ல்ட் பி அகேன்ஸ்ட் மீ ஐ வில் நாட் கன்சிடர் திஸ் பாய் டு பி டிசிபேட்டட் ஐ வில் சப்போர்ட் ஹிம் அப்படின்னு சொல்லுவார் பின்னாடி. அந்த சீனை இங்க முன்னாடியே ஹிண்ட் பண்றாங்க, தட் ஒன்லி தட் ஃபேமிலி பிக்சர்ஸ் ஆர் லெஃப்ட் அண்ட் மேபி He may also think of selling these family portraits because somebody who wants to get this portraits may not be the portrait. They'll be buying it at least for the frame. And the frame romba naal irukku. And the frame kaga adha yaarum vaanga murpattal adha vachu dhaan edhaavadhu cast panna mudiyum. Did you understand that, teachers? Yes, sir. Okay, ippa paathinga namakku vandhu we are passing on to scene 2. ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, கொஞ்சம் அப்படியே வேகமா கொண்டு போலாம். அப்ப அது போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் actually ஜோசப் சர்ஃபேஸ் wants to say bye to lady Sneavel and lady Sneavel says okay you carry on with all this gossiping, I have something important to do. What is that important? I'll go and plot mischief and you shall study sentiment. Go and observe the sentiment of Maria, observe the sentiment of சார்லஸ் சர்ஃபேஸ். நீ அவங்க பின்னாடி போ, நான் என்ன பண்றேன் அங்க உட்காந்து பக்காவா நான் ஒரு ஐ வில் ஹேட்ச் அ பிளான் டு செப்பரேட் மரியா அண்ட் சார்லஸ் சர்ஃபேஸ். தட்ஸ் தி எண்ட் ஆஃப் ஆக்ட் 1 சீன் 1.
இப்பதான் சார் இங்க வந்திருக்கோமா அப்படின்னு கேக்குறது எனக்கு தெரியுது. பட் திஸ் அ டீடைல்டு பிளே, ஐ வில் ட்ரை டு கிவ் யூ மோர் இன்ஃபர்மேஷன். நவ் கம்மிங் டு சீன் டூ, வேர் டஸ் சீன் டூ டேக்ஸ் பிளேஸ், எங்க வந்து நடக்குது அப்படின்னா, இட் டேக்ஸ் பிளேஸ் இன் சர் பீட்டர் டீசில்ஸ் ஹவுஸ். சார் பீட்டர் டீசில் தனியா இருக்காரு. தனியா இருக்கும் போது என்ன பண்றாரு, ஹி இஸ் இன் அ சாலிலோக்வி, தனிமையில அவர் புலம்பிக்கிட்டு இருக்காரு. எதை பத்தி புலங்கிட்டு இருக்காரு, ஓப்பனிங் லைன் வந்து இட்ஸ் மாஸ்டர்லி இன் திஸ், வென் அ ஓல்ட் பேச்சுலர் டேக்ஸ் அ யங் வைஃப், வாட் ஹி இஸ் எக்ஸ்பெக்டட் டு டூ. இட் இஸ் நவ் 6 மந்த்ஸ் சின்ஸ் லேடி டீசில் மேட் மீ த ஹாப்பியஸ்ட் மேன். அவர் தானே புலம்பிட்டு இருக்காரு, என்னாரு ஒரு ஓல்டு பேச்சுலர் ஒரு யங் உமனை போய் கல்யாணம் பண்ணா என்ன நடக்குமோ அதுதான் எனக்கு நடந்துச்சு. என்ன அப்படின்னா, த யங் கேர்ள் ஆஃபன் குவாரல்ஸ் வித் திஸ் ஓல்டு மேரிட் மேன், அண்ட் இட் இஸ் 6 மந்த்ஸ் சின்ஸ் ஷி மேட் மீ ஹாப்பி. அப்படின்னா 6 மாசத்துக்கு முன்னாடி அவ வந்து ரொம்ப ஒபீடியண்டா இருந்தா, ஷி வாஸ் ஆக்டிங் லைக் அ வைஃப், வெரி ஒபீடியன்ட், டூயிங் ஆல் த குட் திங்ஸ். பட் நவ் இன் 6 மந்த்ஸ் டைம், லேடி டீசில் ஹூ வாஸ் ஃப்ரம் த கண்ட்ரி சைட் ஹாஸ் பிகம் மோர் ஃபேஷனபிள். ஷி ஹாஸ் என்டர்ட் இன் டு ஸ்கூல் ஆஃப் ஸ்கேண்டல் அண்ட் ஷி இஸ் அ டிரான்ஸ்ஃபார்ம்டு உமன். அவ சந்திரமுகிமா ரூமுக்கு போனா சந்திரமுகியா நின்னா சந்திரமுகியாவே மாறிட்டா. அப்ப ஃபேஷனபிள் சொசைட்டிக்குள்ளார போனா ஃபேஷனபிள் சொசைட்டிக்குள்ளார நின்னா ஃபேஷனபிள் உமனாவே மாறிட்டா. அண்ட் ஷி டசன்ட் ஒபே த ஹஸ்பண்ட். As an elderly man, he wants the girl to be obedient. His wife வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் வச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா the young girl wants to be a fashionable woman and she has learned from the world that fashionable women do not respect their husbands and they will be free spirits. அதனால she doesn't respect him. அதனால அவன் தனியா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். I am trying to be in good humor, but the girl is always quarreling with me. என்கிட்ட எப்பொழுதுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நான் பேசாம கல்யாணம் பண்ணாம பேச்சுலராகவே இருந்திருக்கலாம், எனக்கு தேவையா இந்த வயசான காலத்துல போய் இப்படி ஒரு சின்ன வயசு பொண்ணை கட்டி அவ என்னை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா, வச்சு குவாரல் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. நான் சொன்னா அடங்கவே மாட்டேங்கிறா. என்கிட்ட நிறைய காசு கேட்டுக்கிட்டே இருக்கிறா. எதுக்கு காசு அப்படின்னா, நான் ஃபேஷனபிளா இருக்கணும், எனக்கு பாக்கெட் மணி நிறைய கொடுங்க, கொடுத்தா நான் இங்க இருக்கேன், இல்லைன்னா நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு அவ சொல்றான். அப்படின்னு அவன் தானா புலம்பிக்கிட்டு இருக்கான். நவ் வி ஹாவ் த என்ட்ரி ஆஃப் ராலே. ராலே வந்து கேக்குறாரு, கமான் வாட் இஸ் த ப்ராப்ளம் சார் பீட்டா மை மாஸ்டர் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவன் சொல்றான், ஐ திங்க் யூ ஆர் இன் ட்ரபிள். எஸ் ஐ எம் இன் ட்ரபிள் பிகாஸ் மை வைஃப் இஸ் வித் டீசிங் டெம்பர். வாட் இஸ் த ப்ராப்ளம் ஃபார் சார் பீட்டர் டீசில். சார் பீட்டர் டீசில் ஃபைண்ட்ஸ் தட் ஹிஸ் வைஃப் இஸ் teasing him, he teases her, she teases him all the time. Teases here means quarreling with him all the time. ana sir Roland barunga romba practical man, avaru solraru, I know sir Peter Diesel you are very upset, but I know that you love your wife very much. Okay, and now look at sir Peter's confession. I am myself the sweetest tempered man alive. I am a man with sweetest temper. ரொம்ப லைவ்லியா இருக்கணும்னு நினைப்பேன். ஆனா I hate teasing temper, but my wife often keep teasing me. ஏ கிழவா அப்படின்னு என்ன அடிக்கடி கூப்பிடுவாரு. ஏ வழுக்க மண்டையா ஏ அப்படின்னு என்ன கூப்பிட்டு கிண்டல் பண்ணுவா. அண்ட் கிண்டல் பண்றது என்ன கேலி கூத்தாக்குறது எனக்கு பிடிக்கல. பட் ஐ கீப் டெல்லிங் ஹர் டோன்ட் டீஸ் மீ, பட் ஷீ டீசஸ் மீ 100 times a day. And then the second most important problem with Lady Teasel, according to Sir Peter Teasel. Sir Peter Teasel solraru, you know Role, I don't like gossiping, I don't like gossip mongers, particularly I don't like ladies near well, but of late I found that my wife Lady Teasel is spending much time in the house of Lady Near Well. I'm afraid that she will become bad. Okay, and the third reason for his vexation, I am very vexed because my wife is rebellious and my ward is also rebellious. My ward is after that libertine shall surface, but I believe that I want Maria to marry the gentleman Joseph Surface. அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல தான் சார் பீட்டர் டீசில் வந்து ரொம்ப தப்பு பண்றாரு அப்படிங்கறத வந்து யாரு எக்ஸ்பிளைன் பண்ண போறா, ராலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஐ எம் வெரி ஷுவர் வாட் இஸ் ஏ சார் பீட்டர் டீசல் தட் யூ ஆர் ராங் இன் ஜட்ஜிங் ஜோசப் சர்ஃபேஸ் அண்ட் சார்ல்ஸ் சர்ஃபேஸ். என்ன அப்படின்னா, யூ பிலீவ் தட் ஜோசப் சர்ஃபேஸ் இஸ் அ குட் மேன், ஹி இஸ் அ ஜென்டில் மேன் நீங்க நினைக்கிறீங்க, பட் இன் ரியாலிட்டி இஸ் நாட் அ ஜென்டில் மேன், இஸ் நாட் அ குட் மேன். பட் இன் யோர் ஜட்மெண்ட் சார்ல்ஸ் சர்ஃபேஸ் இஸ் அ டிசிபேட்டட் யூத், ஹி இஸ் அ வேஸ்டட் ஃபெல்லோ அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனா இன் ரியல் கேரக்டர் ஹி இஸ் அ வெரி குட் பாய் அப்படின்னு ராலே தான் சார் பீட்டர் டீசில் கிட்ட சொல்ல போறாரு. ஓகே, அண்ட் தென் ஹி கிவ்ஸ் அ இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் சார் ஆலிவர் சர்ஃபேஸ். ஹி சேஸ் சார் ஆலிவர் சர்ஃபேஸ் இஸ் ஆல்ரெடி இன் த டவுன். அதை சொன்னோன்னு சார் பீட்டர் சொல்றாரு, அப்படியா, ஐ தாட் ஹி வில் பி கம்மிங் ஒன்லி நெக்ஸ்ட் மந்த். நோ நோ மாஸ்டர், மை மாஸ்டர் இஸ் ஆல்ரெடி இன் த டவுன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, யூ நோ மை ஓல்ட் ஃப்ரெண்ட் சார் ஆலிவர் சர்ஃபேஸ் வாஸ் அவே ஃபார் ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸ். வி ஹவ் நாட் மெட் ஃபார் 16 இயர்ஸ் அண்ட் நவ் ஐ மஸ்ட் பி மீட்டிங் ஹிம், நான் அவனை மீட் பண்ணணுமே அப்படின்னு சொல்றான். மீட் பண்ணலாம் மாஸ்டர், பட் பிஃபோர் தட் டோன்ட் இன்ஃபார்ம் த அரைவல் ஆஃப் சார் ஆலிவர் சர்ஃபேஸ் டு எனிபடி அப்படின்னு அவரு வந்து ராலே வந்து யார்கிட்ட சொல்றா, சார் பீட்டர் டீசில் சொல்றா. அப்ப சார் பீட்டர் டீசில் என்ன சொல்றாரு, ராலே ஐ வாண்ட் யூ டு டூ மீ எ ஃபேவர், என்ன அப்படின்னா, டோன்ட் டெல் மை ஃப்ரெண்ட் அபவுட் த டிஸ்அக்ரிமெண்ட் தட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் மீ அண்ட் மை ஒய்ஃப். எனக்கும் என்னுடைய ஒய்ஃபுக்கும் இடையில ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, இதை பத்தி நீ என்னுடைய நண்பன் கிட்ட போய் சொல்லாத. அதை அவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், என்ன கிண்டல் பண்ணுவான், ஏன்டா உனக்கு தேவையா இவ்வளவு வயசான காலத்துல போய் ஒரு சின்ன வயசு பொண்ணை கல்யாணம் பண்ண, உன் வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ரொம்ப சின்ன வயசு பொண்ணை கட்டுற கல்யாணம் பண்ணினா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு அவன் ஏற்கனவே என்கிட்ட சொன்னான், நான் கேட்காம கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால போய் சொல்லாத. Did you get this, teachers? Yes, sir. Okay, with that we have come to the end of act 1.